வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 10 தலைப்பு உத்தேசிக்கப்பட்ட பரிகாரங்கள் சமூகம் மற்றும் பொருளாதாரம் பக்கம் 715 முதல் 720 வரை. தற்போது வாழ்வாதாரத்தை மட்டுமே சமாளித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கு இதே ஆசீர்வாதங்கள் பஞ்சத்தை கொண்டு வந்து விடாதா? எல்லா கிறிஸ்தவர்களும் ஜெபிக்க வேண்டியதாகிய ஐரோப்பாவின் எல்லா ராணுவங்களும் முற்றிலுமாய் கலைக்கப்பட வேண்டும் என்ற வேண்டுதலினால் வேலையற்றவர்களுக்கு மாபெரும் அச்சம் எழக்கூடும் என்று இன்றைய நாளில் எண்ணப்படுவது உண்மையல்லவா? இந்த விளக்கத்தையும் எல்லா திகிலும் பரவியிருக்கும் குழப்பத்தையும் எளிதாய் காணக்கூடும். விரயங்களை மிச்சப்படுத்தவும் சிக்கனத்தை அதிகரிக்கவும் உற்பத்தி திறமையை மேம்படுத்தவும் காரணமாக எல்லா கண்டுபிடிப்புகள் மற்றும் முன்னேற்றங்களும் உழைப்பை குறைப்பதற்காகவே இருக்கிறது. ஆகையால் இவைகளை உழைப்பை மிச்சப்படுத்தும் கண்டுபிடிப்புகள் அல்லது முன்னேற்றங்கள் என்று நாம் கூறலாம். இப்போது பூமியை உபயோகிப்பதற்கு எல்லாருக்கும் உரிமை இருப்பதாக ஒப்புக்கொள்ளப்பட்டதொரு சமுதாயத்தின் நிலைமையில் மனிதனின் அத்தியாவசிய தேவைகளை குறைத்து விடாத வகையில் மிக உச்ச நிலைமைக்கு உழைப்பை மிச்சப்படுத்தும் முன்னேற்றங்கள் போகக்கூடும். ஏனெனில் இப்படிப்பட்ட இயற்கை சூழலில் மனிதனின் சொந்த வாழ்வின் அனுபவத்திலும் அத்தோடு சிருஷ்டிகர் மனிதன் இருதயத்தில் வைத்திருக்கும் ஆணித்தரமான பிறவி குணத்திலும் அவனது தேவைகள் இருக்கிறது. ஆனால் பெருவாரியான மனிதர்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டு பிறரால் தங்களுக்கு உழைப்பதற்கான வாய்ப்பு அளிக்கப்படும் போது உழைப்பதற்கு மட்டுமே சக்தி உடையவர்களாய் இருக்கும் இந்த சமுதாயத்தில் இந்த அதிகாரங்களை வைத்திருப்பவர்களால் அவர்களுக்கான மனித உழைப்பு என்பது அவர்களது சேவைக்கான அவசியமாகவே மாறிவிடுகிறது. ஆகையால் மனிதனே ஒரு வியாபார பொருளாகி விடுகிறான். ஆகவே உழைப்பை குறைக்கும் முன்னேற்றங்கள் ஊதியத்தை உயர்த்துவதற்காக என்று இருந்தாலும் கூட ராணுவம் கலைக்கப்படுதல், உழைப்பை மிச்சப்படுத்துதல், வர்த்தக தேவையை குறைத்தல் ஆகியவை மூலம் ஊதியத்தை மட்டுப்படுத்தி அதன் மூலம் உழைப்பாளிகளை பட்டினி நிலைக்கோ அல்லது வறிய ஏழ்மைக்கோ தாழ்த்திவிடும். உழைப்பை குறைக்கும் கண்டுபிடிப்புகள் மற்றும் முன்னேற்றங்கள் உழைப்பின் அவசியத்தையே ஒழித்து விடுவதற்காகவே கொண்டு வரப்பட்டால் அதன் விளைவு என்னவாக இருக்கும்? அப்படியானால் நில உரிமையாளர்களே, நிலத்தினால் வரும் எல்லா செல்வங்களையும் பெரும்படியாய் இருக்கும் அல்லவா? அப்போது தொழிலாளிகளே தேவைப்படாத நிலை உருவாகும் அல்லவா? அப்பொழுது இவர்கள் பத்தினி கிடைக்கவோ அல்லது நில உரிமையாளர்களின் தாராள குணத்தை நம்பி வாழ நேரும் அல்லவா? இப்படியாய் நில உரிமைகள் தனிப்பட்டவர்களின் சொத்தாக தொடர்கின்ற வரையில் சில மனிதர்கள் மட்டுமே நில உரிமையாளராய் மதிக்கப்பட்டு மற்ற மனிதர்கள் அவர்களது இரக்கத்தினாலேயே இந்த பூமியில் வாழ முடியும் என்று இருக்கும் வரையில் இந்நாட்களின் தீமைகளை தடுக்கும் வகையில் எந்த ஒரு வழிமுறையையும் மனித ஞானம் வகுக்க முடியாது. இலவச நிலம் அதன் மீதான வரியை தவிர, அதாவது இலவச நிலம் என்பதன் தத்துவமானது தனிப்பட்ட முறையில் நாம் பலன் அடைய முடியாவிட்டாலும் கூட உடனடியாக செயல்படுத்தப்படுவதை காண்பதில் நாம் திருப்திப்படக்கூடிய ஒரு நல்ல தத்துவமாகும். இதனால் ஏற்படும் நிலமதிப்பு சீரழிவானது சோசியலிசம் சொல்வதைப் போல் அல்லது அதைவிட அதிகப்படியானது அதிர்ச்சியை ஒத்துழைக்கக்கூடும். ஆயினும் இந்த சமுதாயத்திற்கு ஒரு தற்காலிக தீர்வை நிச்சயமாய் அது காண்பிக்கும். இது சோசியலிசத்தின் கொள்கைகளுக்கு இன்னும் கூடுதலாய் நிலைத்து நிற்கும் தன்மையை கொடுக்கக்கூடும். ஏனெனில் செல்வத்திற்கு ஆதாரமான நிலமானது எல்லா மக்கள் கையிலும் இருக்கும் பட்சத்தில் ஆரோக்கியமான தொழிலை சார்ந்த மக்கள் பட்டினி கிடக்க வேண்டிய அவசியம் எதுவுமே இருக்க முடியாது. குறைந்தபட்சம் தங்களது தேவையின் அளவிற்காவது எல்லாராலும் பயிர் செய்ய முடியும். இப்படிப்பட்ட சமயத்தில் திரு ஜார்ஜ் அவர்களால் மிகவும் திறம்பட காண்பிக்கப்பட்டபடி இது ஒரு ஞானமும் நியாயமும் உடைய வழியாகவும் அத்தோடு தெய்வீக பிரமாணத்துடன் இணைந்து போகிற ஒன்றாகவும் இருக்கக்கூடும் என்று நாம் நம்புகிறோம். ஆனாலும் மனுக்குலத்தின் எல்லா பாடுகளுக்கும் இது ஒரு சர்வலோக நிவாரணியாக இருக்க முடியாது. நீதியும் சத்தியமும் அவைகளுடன் எல்லா இருதயங்களும் இசைந்து வரும்படி கொண்டு வரப்படும் வரை தவித்து வேதனைப்படும் சிருஷ்டிகள் தவித்து வேதனைப்பட்டுக் கொண்டே இருக்கும். மேலும் சுயநலம் என்பது பாலின் சத்தான ஆடையை எடுத்துக்கொண்டு சத்தற்ற பாலை மட்டுமே விட்டு வைக்கும்.
இதுவரை கூறியபடி நிலத்தின் மீதான ஒற்றை வரி மட்டுமே சமூக மற்றும் பொருளாதார கஷ்டத்தை எதிர்கொண்டு விட முடியாது, அல்லது வரப்போகும் அழிவையோ அல்லது சமுதாய சீரழிவையோ தடுத்து விட முடியாது. இதற்கான ஒரு எடுத்துக்காட்டை நாம் குறிப்பிடுகிறோம். இந்தியா பல நூற்றாண்டுகளாய் ஒற்றை வரியை ஒரு நிலவரியை மட்டுமே கொண்டிருந்தது. நிலமானது பொதுவான ஒன்றாய் வைக்கப்பட்டு கிராம கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படுத்தப்பட்டது. இதன் பலனாய் இதனுடன் ஜனத்தொகையில் மூன்றில் இரண்டு பாகத்தினர் விவசாயிகளாய் இருக்கின்றனர். இது உலகின் வேறு எந்த நாட்டையும் விட இது பெரிய விகிதத்தில் இருக்கிறது. அநேக வருடங்களுக்கு பிறகுதான் தனி மனித நில உரிமை என்பது அங்கு ஆங்கிலேயரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுவும் வெகு குறிப்பிட்ட குறைந்த பரப்பளவில் மட்டுமே. திருப்தியும் சௌகரியமும் உடையவர்கள் என்று இந்திய மக்களை குறித்து குறிப்பிடலாம். ஆனால் நிச்சயமாய் அது அவர்கள் பணக்காரராயும் ஆடம்பர சௌகரியங்கள் யாவும் பெற்றவர்கள் என்பதனால் அல்ல. நவீன இயந்திரங்கள் வெகுவேகமாய் ஏற்கனவே இருக்கும் மிக குறைவான அவர்களது வருவாயை இன்னும் குறைத்து இதைவிட தரக்குறைவாய் வாழவோ அல்லது பட்டினி கிடக்கவோ அவர்களை கட்டாயப்படுத்துகிறது. பெரும்பாலான ஏழைகள் மிக சாதாரணமான உணவை அரிதாய் உண்ணக்கூடும் என்பதை காட்டும் மிக நேர்த்தியான ஆதாரத்தை நாம் ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். பக்கம் 527 பார்க்கவும். ஒற்றை வரி அல்லது இலவச நிலம் என்ற ஆலோசனை தற்காலிகமான விமோசனமாகவே இருக்கக்கூடும். இதை அனுமதிக்க மட்டுமே நம்மால் முடியும். ஏனெனில் சுயநலம் என்பது ஒரு திசையில் தடை செய்யப்பட்டால் அது மறு திசையில் வெளித்துவிடும். புதிய இதயங்கள் மற்றும் நல்ல எண்ணங்கள் ஆகியவற்றை தவிர வேறு எதுவும் பலனளிக்காது. அத்தோடு இந்த ஒற்றை வரி கொள்கையோ அல்லது வேறு எந்த ஒரு மனித தத்துவங்களோ இவைகளை ஏற்படுத்த முடியாது. ஒருவேளை மக்கள் நிலத்தை பெற்றிருக்கும் போது தங்களுக்கு உரியவைகளை தவிர வேறு பண்ணை உற்பத்தி பொருட்களை வாங்க மறுப்பது ஒரு முதலீட்டின் கூட்டுக்கு வெகு சாதாரணமான காரியமாக இருக்கக்கூடும். உற்பத்தியாளர்கள் வாழ்வதற்கு மட்டுமே போதுமானவற்றிற்கு அனுமதி அளித்து அத்தோடு விவசாய உரம், பண்ணை கருவிகள், அவர்களது குடும்பத்தினரின் உடை மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் வரை விவசாயிகள் வாங்கியே தீர வேண்டிய எல்லா பொருட்களின் மீதும் கட்டுப்பாட்டையும் அதிகபட்ச விலை நிர்ணயமும் செய்வதும் இவர்களுக்கு எளிதாக இருக்கும். தேவை மற்றும் விநியோகத்தின் நியதியானது இன்றைய நாளில் செல்வத்தின் மீதான பேராசையை திருப்தி செய்வதற்கு மிகவும் மந்தமாகவே செயல்படுகிறது. தொழிலாளி இந்த பிரமாணத்தின் செயல்பாட்டை நிறுத்த முடியாது. அது மட்டுமன்றி இவர்கள் இயந்திரம் மற்றும் வளர்ந்து வரும் ஜனத்தொகை என இரண்டினாலும் நெருக்கப்படுகிறார்கள். ஆனால் டிரஸ்டுகள், வியாபார குழுக்கள், கூட்டுறவு ஸ்தாபனங்கள் முதலியவற்றை அமைத்து ஓரளவிற்கு விநியோகம் மற்றும் விலைகளை கட்டுப்படுத்தக்கூடும். நிலக்கரி வியாபார குழு என்பது இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். இந்த ஒற்றை வரி முறையானது சுயநலத்திற்கு எதிரான ஒன்றாக இருக்கக்கூடுமா? அது சக்தியற்ற ஒன்றாக இருக்கக்கூடும். ஆனால் ஒருவேளை இந்த இலவச நிலம் மற்றும் ஒற்றை வரி முறையானது வரும் நாட்களின் செயல்முறைக்கு வருமானால், ஒருவேளை பயிர் செய்யும் நிலங்கள் வரிவிலக்கு அளிக்கப்படுமானால் ஒவ்வொரு பண்ணைக்கும் ஒரு வீடு, குதிரை, மாடு, களைப்பை மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் கொடுக்கப்பட்டால் இதன் நிமித்தம் பயிரிடப்படும் தற்கால பரப்பளவு இரட்டிப்பாகி தற்போதைய விளைச்சலும் இரட்டிப்பாகும். இது ஆரோக்கியமாக சாப்பிடுவதற்கு பயிர்கள், கோதுமைகள் மற்றும் காய்கறிகளை பெருமளவில் உற்பத்தி செய்ய உத்தரவாதம் அளிக்கக்கூடும். உற்பத்தி அதிகமாக இருப்பதால் அதன் விலை குறையக்கூடும். அதனால் அது சந்தைக்கு அனுப்பப்படாமல் இருக்கக்கூடும். கையாளுவதற்கு சரியான பணம் செலுத்தப்படாததால் ஆயிரக்கணக்கான எடை கொண்ட உருளை கிடங்கும் முட்டை கோசும் அழுகி போகும்படி விட்டுவிடப்படலாம். முதல் வருடத்தில் உழைக்க விருப்பமுள்ள வலிமையான ஆட்கள் இந்த முன் சொல்லப்பட்ட பண்ணைகளுக்கு ஆயிரக்கணக்கில் நகரங்களிலிருந்து கவரப்படலாம். இது நகரத்து தொழிலாளர் போட்டியை சற்று தளவு செய்து நகரத்திலேயே தந்துவிட்ட தொழிலாளிகளின் ஊதியத்தை தற்காலிகமாக உயர்த்தக்கூடும். ஆனால் இது ஒரே ஒரு வருடம்தான் நீடிக்கும். தானியம் மற்றும் உருளைக்கிழங்குகளை உற்பத்தி செய்வதால் துணி மற்றும் வீட்டு உபயோக பொருட்களை வாங்க இயலாத நிலையை இந்த விவசாயிகள் கண்டு கொள்ளும் போது விவசாயத்தை கைவிட்டு நகரங்களுக்கு திரும்பி சென்று அடிப்படை வசதிக்கு மேலாக கொஞ்சம் அதிகம் கிடைக்கக்கூடிய வேலையை ஏற்றுக்கொள்ளுவர். இதனால் வாழ்வின் வசதி மற்றும் சௌகரியங்களின் பங்காக எது கிடைத்தாலும் அதற்கு தயாராகி விடுவர். இலவச நிலம் என்பது பட்டினியை தவிர்க்கின்ற ஒன்று. ஆகையால் நல்லது நமது
வல்லலான சிருஷ்டிகர் ஆதாமுக்கும் அவனது குடும்பத்துக்கும் பொதுவான வம்சாவளி சொத்தாக பூமியை கொடுத்தார் என்ற உண்மையை பார்க்கும் போது இதுவே சரியான ஒரு நிலையாகவும் இருக்கிறது. மேலும் யூதர்களுக்கு இருந்தது போல் ஒவ்வொரு 50வது வருடமும் கடனை ஒழிப்பதும் நிலங்களை திரும்ப பெறுவதற்குமான யூபிலியை உலகம் முழுவதுமே பெற்றிருக்குமாயின் நமது நாட்களில் இருக்கும் கஷ்டங்களுக்கு பெரும் உதவியாக இருந்திருக்க கூடும். ஆனால் யூதர்களிடையே இருந்தது போல் இப்படிப்பட்ட காரியங்கள் தற்போது இன்னும் இந்தியாவில் இருப்பது போலவே வெறும் சமன்படுத்தும் மருந்தாகவே இருக்கக்கூடும். உண்மையான நிவாரணம் என்பது வரப்போகும் இப்பூமியில் ராஜாவாகிய இம்மானுவேல் நிறுவப்போகும் மாபெரும் நிஜமான யூபிலியே ஆகும். இதனை தொடர்ந்து வரும் பகுதியான பிற நம்பிக்கைகளும் அச்சங்களும் இதன் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 720 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.